இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லுலுஅம் மன்சூரா. அவர்களை நீ பார்த்தால் பரத்தப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பார்கள். உனது வேலைக்காரனே பரத்தப்பட்ட முத்து என்றால் நீ, உனது மனைவி எவ்வளவு அழகாக இருப்பாய். சகோதரர்களே, சூரத்துல் இன்சான், சூரத்து தஹர் சொல்லுது, பேசு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட நன்மாராயம், லுலுஅம் மன்சூரா. وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. அல்லாஹ் சொல்கிறான், நீ அங்கு வா, அங்கு வந்து பார், உனது ஆட்சியையும் உனது இன்பத்தையும் பார். சகோதரர்களே, சாதாரண அரசியல் ஈடுபடக்கூடிய மக்கள் தான் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். வீடு வீடாக வருகிறார்களா இல்லையா? எத்தனை கோடி என்ன கிடைக்கும் சகோதரர்களே, என்ன கிடைக்கும்? 1,00,000 ரூபாய் சம்பளம், ஒரு கார், ஒரு கண்டியில வீடு. சகோதரர்களே, மார்க்கவாதியாக மாறுங்கள், அல்லாஹ்வுடைய நன்மாராயத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆக கடைசி சொர்க்கவாதி. ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, புகாரியுடைய ரிவாயத், ஆக கடைசியாக நரகத்தில் இருந்து வாரவர் கருத்து வருவார், மாவுல் ஹயாத் என்ற தண்ணீர் குளிப்பாட்டப்பட்டு அல்லாஹ் கேட்பான், என்ன தேவை? யா அல்லாஹ், நரகத்தை விட்டு என்ன வெளியாக்கு. அல்லாஹ் கேட்பான், வேறொன்றும் கேட்க மாட்டாயா? சத்தியமாக கேட்க மாட்டேன். வெளியெடுத்து அல்லாஹ் வைப்பான். சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய வாடை ஒரு ஹதீஸ் பிரகாரம் 70 ஆண்டுகள் தூரத்துக்கு அடிக்கும். கட்டுக்கலை பள்ளியை திறந்தா 50 மீட்டராவது வாடை அடிக்குமா இல்லையா? அத்தர் வாடை. ஹரத்துக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மதீனா மஸ்ஜிதை 4 மணிக்கு 3 மணிக்கு திறந்தால் கொஞ்சம் தூரம் வாடை அடிக்கும். ஊதுடைய வாடை. சொர்க்க கதவை திறந்தால் ஒரு ரிவாயத்தில் 70 ஆண்டுகள், இன்னொரு ரிவாயத்தில் 40 ஆண்டுகள் வாடை அடிக்கும். இந்த மனிதனுக்கு அந்த வாடை கிடைக்கும். அல்லாஹ்வுடன் மன்றாடுவான், யா அல்லாஹ், எப்படியாவது என்ன சொர்க்கத்து கிட்ட கொண்டு வா யா அல்லாஹ். நீண்ட ஹதீஸ். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, ஏதும் கேட்க மாட்டா என்றாய், கேட்கிறாயே. யா அல்லாஹ், உனது படைப்புகளில் மூதேவியாக நான் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் கேட்பான், ஏதும் திரும்ப கேட்பாயா? கேட்க மாட்டேன். சொர்க்கத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வைப்பான், திரும்ப சொர்க்கத்துக்குள் நுழையும்படி கேட்பான். நீண்ட ஹதீஸுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், மனிதனே, உனக்கு என்ன விருப்பமோ ஆசை வை. ஆசையை வைப்பான். சகோதரர்களே, இந்த உலகம் மாதிரி ஆசையை வைத்துடுவான், முழு ஆசையை வைத்து விடுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீ ஆசை வைத்ததை போன்று 2 மடங்கு தருகிறேன். அபூ சயீதுல் குதுரி ரலியல்லாஹுடைய ஹதீஸிலே, நீ ஆசை வைத்ததை போன்று 10 மடங்கு தருகிறேன். அல்லாஹ் சொல்லுவான். நன்னியமிக்க சகோதரர்களே, அதை வைத்துதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், அவன் உலகத்தை ஆசை வைத்தால் உலகத்தை போல் 10 மடங்கு அவனுக்கு கிடைக்கும். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இதா ரஐத ஸம்ம ரஐத நஈமன் வ முல்கன் கபீரா. நீ அங்கு வந்தால் தூரத்தில் உள்ளவனது ஆட்சியை பக்கத்தில் பார்ப்பாய். ஆட்சியை சுத்தி பார்க்கிறதுக்கு மாத்திரம் 2000 வருடம். கண்டியை சுத்தி பார்க்க எத்தனை வருஷம் தேவை? எத்தனை வருஷம் தேவை? வருஷம் தேவை இல்ல கண்டியை சுத்தி பார்க்க. ஒருவருக்கு முழு கண்டியும் சொந்தமான எவ்வாறு இருக்கும், பிடிக்கலுமா அவரை? சகோதரர்களே, இவ்வளவு பெரிய இன்பம். நஈமன் வ முல்கன் கபீரா.
பெருமாட்சி தருவேன் அல்லாஹ் வாக்கு தருகிறார். பிரதேசபா ஆட்சி அல்ல, பலாசபா அல்ல, முல்கன் கபீரா, பெருமாட்சி தருவேன். 2000 வருஷம் எடுக்கும் சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த இன்பங்களை சுத்தி பார்ப்பதற்கு ஒரு ஆளுக்கு ஒத்தருக்கு தனிய அல்லாஹ் சொல்கிறான், உன்னை எவ்வளவு கௌரவப்படுத்துவேன் என்றால், ஆலியஹும் சியாபு சுந்துஸ் خضر استبرق وحلوا أصابر من فضة وسقاهم ربهم شرابا طهورا. அல்லாஹ் சொல்கிறார், உனக்கு ஆடை உடுப்பாட்டுவேன், உன்னை சும்மா சொர்க்கத்துல வைக்க மாட்டேன். எவ்வாறு ஆடை? ஆலியஹும் சியாபு சுந்துஸ், அந்த ஆடையுடைய பெயர் சுந்துஸ் என்ற ஆடை. சுந்துஸ் என்ற பட்டு நிறம் ஹுதுர், பச்சை நிறம், பச்சை நிற கோட் உள்ளுக்கு. சகோதரர்களே, அந்த உடுப்பு என்ன? இஸ்தபரக், முழுதையும் அல்லாஹ் சொல்லிட்டார் இன்பங்களே எல்லாம். இதெல்லாம் உடுப்பாட்டி வஹுல்லூ அஸாவிரா மின் ஃபித்தா, கையில் வெள்ளி காப்புகள் அணிவிப்பேன். எல்லாம் செஞ்சிட்டு வசகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அல்லாஹ் அழைத்து ஒரு பானம் ஒன்றை புகட்டுவான். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அதை குடிச்சதோட வேர்வை எல்லாம் கஸ்தூரியாக மணக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, இவ்வளோ ஏன் அல்லாஹ் வாக்களிக்கின்றார்? கடைசி அல்லாஹ் சூரத்து தஹ்ரிலே சொல்கிறான், இன்னஹாதா கான லகும் ஜஸாஆ, நாம் கூலி தருவது இவ்வாறுதான். வகான ஸஅயுக்கும் மஷ்கூரா, உங்களுடைய முயற்சிகள் நன்றிக்குரியதாக மாறிவிட்டன. நீங்க கஷ்டப்பட்டீங்க துனியாவில்.